ஓபி ரவீந்திரநாத் குமார் பெயர் வரும் அப்படின்ற பேச்சுகளும் அடிப்படுது. இல்ல அதிமுகவினர் வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் ஓட ஹேண்ட் ரொம்ப அப்பர் ஹேண்டா இருக்கு, கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி. அதனால ஓபிஎஸ் வந்து எந்த இடத்துலயும் ஃபைட் பண்ண முடியல. சமீபத்துல வந்து அவர் இபிஎஸ் முதல்வர் கேண்டிடேட்டா ஒப்புக்கொள்வதற்கான ஒரு போராட்டத்தை, அது குறித்தான ஒரு போராட்டத்தில் அவர் இறங்கினாரே தவிர, மத்திய அமைச்சர்கள் இப்ப வேகன்சி இருக்கு. எல்ஜேபியில ராமவிலாஸ் பாஸ்வான் இறந்து போயிட்டாரு, ராம்தாஸ் அத்துவாலை மட்டும்தான் இருக்காரு, சிவன்மணி அகாலிதல் அவங்க விலகி போயிட்டாங்க, சிவசேனா விலகி போயிட்டாங்க. ஸோ அமைச்சரவையில் வந்து வேகன்சிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரவீந்திரநாத்துக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். நான் உங்களுடைய சிஎம் கேண்டிடேட்டை ஒத்துக்கிறேன், அப்போ இல்லை உங்கள் வழிகாட்டும் குழுவில் உங்கள் ஆட்டிலே அதிகமாக போட்டுக்கோங்க. ரவீந்திரநாத்துக்கு மந்திரி பதவி கிடைச்சால் அதுதான் வந்து இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள ஒப்பந்தத்தோட. அமித்ஷா இந்தியில லெட்டர் எழுதுறாருன்னா அவங்களுடைய இந்தி திணிப்பு எந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்காங்க பாருங்க. இதை ஒருபோதும் அதிமுக அனுமதிக்காது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திரு பொன்னையன் சொல்லியிருக்காங்க. சார் இந்த இந்திய எதிர்ப்பு விஷயத்துல பொன்னையனோ வைகை செல்வனோ கண்டிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது சார். இபிஎஸும் ஓபிஎஸும் கண்டிக்கணும். வரப்போற சட்டமன்ற தேர்தல் வரையும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான நெருப்பும் இருக்காது. அதற்கப்புறம் நிலைமைகள் மாறலாம். பண்டார பரதேசியோட சேர மாட்டேன்னு சொன்னாங்க அந்த காலத்துல, ஏன்னா வாஜ்பாயோட பிஜேபியோட. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருப்பதில் சேர்ந்தோம் சொன்னாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் சார். இன்றைக்கு நாம் உங்களோடு பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, மத்திய அமைச்சரவையில் அதிமுகவினர் இடம்பெறுவர் அப்படின்ட்டு வந்து மாப்பா பாண்டியராஜன் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கடந்த முறை அதாவது வெற்றி பெற்ற பிறகு மத்திய அமைச்சரவையில வந்து அதிமுக இடம்பெறும், குறிப்பா ஓபி ரவீந்திரநாத் பெயர் இடம்பெறும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது இடம்பெறாமே போயிடுச்சு. இப்போது புதுப்பிக்கப்படும், அதே போல மாற்றப்படுகின்ற வர இருக்கிற மத்திய அமைச்சரவையில் வந்து ஓபி ரவீந்திரநாத் குமார் பெயர் வரும் அப்படின்ற பேச்சுகளும் அடிப்படுது. இல்ல அதிமுகவினர் வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது வந்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து அதிமுக ஒரே ஒரு இடத்துல தேனி தொகுதியில வெற்றி பெற்ற போது ஓபி ரவீந்திரநாத் குமார் வந்து லோக்சபா மெம்பர் வந்து அவருக்கான வாய்ப்புகள் வந்து அமைச்சரவையில கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ரொம்ப. ஏன்னா வந்து என்டிஏல வந்து அதிமுக இருக்கு. ஸோ அதனால 2019 வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணும்போது பாஜக தரப்புல இருந்து கேட்கப்பட்டது, நீங்கள் வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தம்பிதுரை போன்றவர்கள்லாம் எலெக்ஷன்ஸில் தோத்துட்டாங்க ஆக்சுவலாக. பட் ராஜ்யசபா மெம்பர் வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் சீனியர்ஸ், அவங்களாம் பதவியில் இருந்தாங்க, அவங்க இப்பவும் கண்டினியூ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அப்போ அப்படி வரும்போது அந்த சமயத்தில் என்னன்னா உங்களுக்கு பாஜகலேருந்து கேட்கும்பொழுது இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணணும், பட் ஆனாலும் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து தன்னுடைய மகனை வந்து அமைச்சராக்கணும், அதுவும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான், அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அது கொடுக்கறதா சொன்னாங்க. அவங்க அமைச்சராக்கணும் இல்லைன்னா அவரை அமைச்சராக்கணும்னு ரொம்ப ப்ரெஸ் பண்ணார். பட் ஆனால் வந்து பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கல. பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை வைத்தியலிங்கம் போன்ற சீனியர்கள் வந்து கேட்குறாங்க இதை, ஸோ அவர்களுக்கு கொடுக்காம இப்போ தான் வந்து முதல் தடவை எலெக்ட் ஆன லோக்சபா மெம்பர் ரவீந்திரநாத் கொடுத்தா அது கட்சியில் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸோட அந்த விருப்பத்தை வந்து பழனிசாமி இபிஎஸ் வந்து நிறைவேற்றவில்லை. ஸோ அதனால் வந்து இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால போன வருஷம் 2019 மே ஜூன்ல கிடைச்ச அந்த வாய்ப்பு கை நழுவி போயிட்டு, அதான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்க பாஜக இல்ல அதுல பாஜக கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பாஜக கொடுக்க தயாராக இருக்கிறதா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதே மாதிரியான கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவசேனா இருக்கு, சிரோமணி அகாலிதள் இருக்கு, எல்ஜேபி இருக்கு, இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்தா. அப்புறம் ராம்தாஸ் அத்வாலேயோட கட்சி இருக்கு, குடியரசுக் கட்சி. ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து மந்திரி பதவி கொடுக்கப்பட்ட போது, என்டிஏல இருந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போது கண்டிப்பாக அதிமுகவுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் அதிமுகவில் அந்த மேலே இருந்த ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் அந்த கருத்தொற்றுமை இல்லாததால் தான் அந்த வாய்ப்பு வந்து பறிபோயிட்டு. ஆக்சுவலாக வந்து ரவீந்திரகுமார் கொடுத்தா சீனியர்ஸ் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, குறிப்பா வைத்தியலிங்கம் போன்றவர்கள் அதை அப்ஜெக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு வாதம் வந்து இபிஎஸ் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டது. அது வந்து ஓபிஎஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மூன்றரை காலத்துல வந்து இபிஎஸோட ஹேண்ட் ரொம்ப அப்பர் ஹேண்டா இருக்கு, கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி.
அதனால ஓபிஎஸ் வந்து எந்த இடத்துலயும் ஃபைட் பண்ண முடியல. சமீபத்துல வந்து அவர் இபிஎஸ் முதல்வர் கேண்டிடேட்டா ஒப்புக்கொள்வதற்கான ஒரு போராட்டத்தை, அது குறித்தான ஒரு போராட்டத்தில் அவர் இறங்கினாரே தவிர, அதற்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா 2017 அவர் சேர்ந்த போது அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அவர் சொன்ன சிலருக்கு அமைச்சர் பதவிகள், அவர் கேட்ட பல இலாக்காக்கள், அவர் சொன்ன வழிகாட்டு குழு எதுவுமே நடக்காதனால அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். அப்படி ஒதுக்கி வைக்கப்படும் போது, அலட்சியப்படுத்தப்பட்ட போது, அவர் சொன்ன என் பையனுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்ன்ற விஷயம் கூட எடுபடல. அதனால ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து வந்து அங்க கேட்காதனால அந்த வாய்ப்பு அப்போது பறிபோயிற்று. ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்பு மீண்டும் வந்திருக்கிறது, அதுதான் உண்மை. இந்த முறை அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து மத்திய அமைச்சரவையில் அதிமுகவினர் இடம்பெறுவார்னு சொல்றது வந்து தகவல் வந்து யாருக்கு கொடுப்பாங்க? இது வந்து ஓபிஆருக்கே போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சீனியர் தலைவர்கள், சீனியர் எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் யாருக்கானும் போகுமா ராஜ்யசபா எம்பிக்கள்? இதை நான் ரெண்டு விதமா பாக்குறேன் சார். இது ஆக்சுவலா வந்து இப்ப வந்து மத்திய அமைச்சரவையில் இப்ப வேகன்சி இருக்கு. எல்ஜேபியில ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்து போயிட்டாரு, ராம்தாஸ் அத்துவாலை மட்டும்தான் இருக்காரு, சிரோன்மணி அகாலிதள் அவங்க விலகி போயிட்டாங்க, சிவசேனா விலகி போயிட்டாங்க. ஸோ அமைச்சரவையில வந்து வேகன்சிஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால வந்து அதற்கான வாய்ப்பு, அமைச்சரவையை விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கிறத பாக்குறோம். அப்ப நிச்சயமாக வந்து என்டிஏல இருக்கிற ஒரு கட்சின்றது மட்டும் இல்லாம வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வந்து அஇஅதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறோன்ற ஒரு அடிப்படையில கூட அந்த கட்சியை இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கொண்டு வரதுக்காக ஒரு மந்திரி பதவிக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த ரவீந்திரநாத்துக்கு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது முக்கியமான கேள்வி. நம்ம இதை எதோட லிங்க் பண்ணி பார்க்கணும்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு இல்லையா? அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது ஓபிஎஸ்க்கு கிடைத்த ஏற்றம் ஒன்றுமே கிடையாது. அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா அறிவிக்கல, அவர் கட்சியில அதே ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்லயே இருக்காரு. அவரு அவர் சொன்ன வழிகாட்டும் குழுல அவரோட ஆட்கள் 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ எந்த விதத்திலையும் பார்த்தாலுமே அவருடைய நிலை வந்து அப்படியே தான் இருக்கு. ஆனால் அதுக்கு மாறாக ஓபிஎஸ் நிலையை பார்த்தீங்கன்னா, அவர் முதலமைச்சராக இருக்கார், அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் இருக்காரு, அவர் வந்து வழிகாட்டும் குழுவில் வந்து அவருக்கான வாய்ப்புகள் வந்து 6 பேர் இருக்காங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளரும் இருக்காரு, அவரை கேட்காம கட்சியில் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியிலையும் சரி கட்சியிலையும் சரி இபிஎஸ் ஓட கை ஓங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கட்டத்தில் தனக்கு எந்தவித ஏற்றமும் இல்லாமல் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஓபிஎஸ் ஒத்துன்னு இருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு ஆட்சேபத்தோட பார்க்குறோம். இப்போ ஒரு அரசியல்வாதி எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் கட்சியோட நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு கரெக்டு இபிஎஸ்க்கு இப்போ முதல்வர் வாய்ப்பை கொடுக்கலாம்னு ஒத்துண்டாரா, தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு ஓபிஎஸ் இதுக்கு ஒத்துண்டாரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இங்கே எழுது. அதிமுகவில் ஏற்பட்டிருப்பது ஒரு நிரந்தர அமைதியா தற்கால அமைதியான்றது இந்த கேள்விக்கான பதில்தான் அடங்கியிருக்கு ஆக்சுவலா. அப்போ ஓபிஎஸ் வந்து என்ன எண்ணத்துல இருக்காரு, என்ன எண்ண ஓட்டத்துல இருக்காரு, இந்த இந்த இபிஎஸ் வந்து சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணதுல ஓபிஎஸ் நிலைமை அப்படியே தான் இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் அங்கேயே தான் இருக்காரு. அவரு அவருக்கான ஏற்றம் எந்த விதத்திலயுமே கிடையாது. கட்சியிலையும் ஆட்சியிலையும் இபிஎஸ் ஓட செல்வாக்கு தான் மறுபடியும் கை ஓங்கி இருக்கு அவருக்கு ஆக்சுவலா. இப்ப அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால அழைக்க வாசிக்கிறாரே தவிர இபிஎஸ் இப்ப அவர் வந்து கொஞ்சம் உயர்ந்து போயிருக்கார். ஓபிஎஸோட அவர் உயர்ந்த நிலையில இருக்கார். அவர் எப்பொழுது தன்னுடைய செல்வாக்கை பிரயோகிப்பார்னா, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும்போது பிரயோகிப்பார். எப்படி பிரயோகிப்பார்? கட்சியில் இணை ஒருங்கிணைப்பார் என்ற அளவில் பிரயோகிப்பார், வழிகாட்டு குழுவில் அவங்களோட ஆட்கள் அதிகமாக இருக்காங்க பிரயோகிப்பார், அதே மாதிரி நிர்வாகத்தில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறனால அந்த இடத்துல அதை பயன்படுத்துவார், இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துவார். ஸோ இதனால வந்து இபிஎஸ் கரங்கள் இப்போ ஓங்கி இருக்கு. இப்போ ஓபிஎஸ் எதுவுமே இல்லாத இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒத்துண்டாரா அப்படின்ற கேள்வி வரும்போது தான் ரவீந்திரநாத் விஷயத்தை நம்ம இங்கே வைக்க பார்க்குறோம் நம்ம. அப்போ ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் அதில் இருக்க முடியும். அதில் ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்ன, ரவீந்திரநாத்துக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். நான் உங்களுடைய சிஎம் கேண்டிடேட்டை ஒத்துக்கிறேன், இல்ல உங்க வழிகாட்டும் குழுல உங்க ஆட்களையும் அதிகமா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ஒப்பந்தப்படி இபிஎஸ் வந்து ஒப்புக்கொண்டு ரவீந்திரநாத்துக்கு ஓபிஆருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்கும். இந்த சிஎம் வேட்பாளர் அறிவிப்புல ஆயிருக்கும், அந்த காம்ப்ரமைஸ் அங்க ரீச் ஆயிருக்கான்னு வரப்போற காலம் தான் நமக்கு சொல்லும். ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு ஏற்றமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இபிஎஸ்க்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்றால், அப்போ ஓபிஎஸோட நிலைமை என்ன, அவருக்கு என்ன ஆஃபர் பண்ணப்பட்டது, அவர் எதனால் அவர் திருப்தி அடைஞ்சார், கட்சியில் நலன் மட்டுமே கருதினாரா, சுயநலமே அதில் இல்லையா, தன் மகனுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் அவர் போட்டாரா, போட்டிருந்தாருன்னா இப்போ வந்து பாஜக கொடுக்குற அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒத்துண்டு ரவீந்திரநாத்துக்கு அமைச்சரவையில் இடம் வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுக்கும்போது வைத்தியலிங்கமும் கம்பித்துறையும் மறுபடியும் எம்பியா இருக்காங்க ரெண்டு பேரும். வைத்தியலிங்கம் தொடர்ந்து எம்பியா இருக்கார், கம்பித்துறை இப்போ எம்பியா இருக்காரு, ரெண்டு பேருமே சீனியர்ஸ், ரெண்டு பேருமே ஒப்புக்கொள்வார்களா, முக்கியமான கேள்வி. இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி சமாளிப்பாங்க, இல்ல இவர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டதா, பல விஷயங்களுக்கு பதில் வந்து எப்ப தெரியும்னா, ரவீந்திரநாத்துக்கு மந்திரி பதவி கிடைச்சால் அதுதான் வந்து இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள ஒப்பந்தத்தோட வெளிப்பாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து இல்ல கிடைக்கலன்னா
எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை. இபிஎஸ் உலகாரங்கள் தான் அந்த வலு வலுவா இருக்கு. அவர் நினைச்சா வந்து யாருக்கு வேணா மந்திரி பதவி கொடுக்கலாம், யாரை வேணா நாளைக்கு வேட்பாளராக போடலாம் என்ற நிலைதான் இருக்கிறது. ஓபிஎஸ் வந்து எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துலதான் இருக்காரு, அவருக்கு எந்த ஏற்றமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, அதிமுகவினர் வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, கூட்டணியில என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால இதை வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த சட்டமன்ற தேர்தல் விஷயத்துல வேற ஏதேனும் காய் நகர்த்தல் இருக்குமா பாஜகவுக்கு? இல்ல, அது இயல்பாவே வந்து உங்களுக்கு வந்து அதிமுக ஒரு எண்ணம் இருக்கு, பாஜகவோட நம்ம கூட்டணி சேர்ந்து போட்டி போட்டா நமக்கு ஓட்டுகள் விழாது, நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல படு தோல்வியை சந்தி சொல்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. சிறுபான்மையோர் ஓட்டெல்லாம் கையை போயிடும், ஆன்டிபோடி ஓட்டெல்லாம் போயிடும், மத்திய அரசோட திட்டங்கள் கொள்கைகள் போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களை பெருமளவு பாதிக்கிறதுனால நமக்கு எதிரான மோடிக்கு எதிரான ஓட்டுகள் நமக்கு விழுன்ற மாதிரியான எண்ணம் வந்து அதிமுக இருக்கு. பட் ஆனால் அதிமுகவுக்கு வேற வழி கிடையாது. பாஜக வந்து நினைச்சதுன்னா நாங்கள் அது உங்களோட சேர்ந்து வரோம், எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க அப்படின்னு பாஜக சொல்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து அதற்கு அதிமுக ஒரு கட்டத்தில் உடன்பட வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா வந்து எப்படி வந்து 2011 வந்து காங்கிரஸ் 63 திமுக 63 சீட்டு காங்கிரஸ் வாங்கினாங்களோ கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற நிலைமையை நான் பாக்குறேன். அதனால வந்து கண்டிப்பா வந்து அவர்கள் 60 சீட் அவங்க சொல்லியிருந்துருக்காங்க இல்லையா பாஜக, அந்த மாதிரி 60 சீட் அவர்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் அதிமுகத்திலிருந்து ஒரு மந்திரி அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம பார்க்கணும். இன்னும் நெருக்கமாக வளர்த்து கொள்வதற்காக அதிமுகவுடன் நெருக்கமாக இணங்கி செயல்படுவதற்காக ஒரு அமைச்சர் பதவி, ஏன்னா என்டிஏலையும் இருக்காங்க அவங்க, மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள்ல எல்லாத்தையும் ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் கருத்து வேறுபாடு உத்தரவு சொன்னா கூட ஆதரிச்சு ஓட்டு போட்டுறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் பண்றதில்ல. பல மத்திய அரசு திட்டங்களுக்கு வந்து பேரளவில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கடைசியில் அதை அமல்படுத்துற நிலைமை தான் நம்ம பார்க்கறோம் இங்க நம்ம. அதனால வந்து ஒரு அமைச்சர் பதவி அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன நடக்கும், ரவீந்திரநாத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதான் இங்க பிரச்சனை. அது வந்து அது நடக்கும் பொழுதுதான் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஏற்பட்ட உடன்பாடு பத்தி நமக்கு தெரிய வரும். சரி, இதுல வந்து ஓபி ரவீந்திரநாத் கிடைக்குமா, அதே போல வைத்தியலிங்கம் தம்பிதுரை போன்ற சீனியர் லீடர் கிடைக்குமான்னு பேசும்போது இங்க இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், திரு அன்புமணி ராமதாஸும் ஜி கே வாசனும் எம்பியா இருக்காங்க, அவங்க இதுல ஏதேனும் ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா, அவங்க ஏதேனும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருது, அதிமுகவோட கூட்டணியில் இருக்கணும்னா இந்த மாதிரி டிமாண்ட பாமக திரு அன்புமணி ராமதாஸ் இந்த டிமாண்ட கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது வாசனை பொறுத்த மட்டும், ஜி கே வாசனை பொறுத்த மட்டும் அவர் வந்து வெளிப்படையா தெரியல பல ஆக்ஷன்ஸோட, திரைமறைவுல பின்னணியில வந்து அவருக்கான ஏற்றத்துக்கான பல வழிகளை அவர் செய்வார். அவர் அதற்கான ஆட்களை வந்து அவர் டெல்லியில வச்சிருக்கிறதுனால நிச்சயமா பாருங்களேன், 0.5% ஓட்டு தான் தமாக வாங்கிட்டு ரெண்டு ஒரு தொகுதியில இருந்து அவங்க வாங்கினது. அவருக்கு வந்து எம்பி பதவி கொடுக்கணும்னு வந்து எந்த விதமான அவசியமும் அதிமுகவுக்கு கிடையாது. அப்போ அவருக்கு வாசனுக்கு வந்து எம்பி பதவி கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? அவர் வந்து பெரிய செல்வாக்கு பெற்ற தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓட்டை வந்து திரட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு தலைவர் கிடையாது, இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில செல்வாக்குடைய தலைவரும் கிடையாது. அரசியல் ரீதியான ஒரு செல்வாக்கும் இல்லை, ஜாதி ரீதியான ஒரு செல்வாக்கும் இல்லை. ஆனால் அதிமுக அவருக்கு எம்பி பதவி ஏன் கொடுத்தது, அது முக்கியமான கழிவே கொடுத்ததுன்னா அது வந்து மோடியோட ரெக்கமெண்டேஷன். மோடி என்ன சொன்னாரு, அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங், தமாகவை காலப்போக்கில் தமாகவை வந்து பாஜகவை இணைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்கிறதா, ஒரு அரசியல் பொருத்தமாக ஒரு பேச்சு இருக்கிறது. அந்த கண்டிஷன் பேர்ல மோடி என்ன சொல்றாரு, எடப்பாடிட்ட நீங்க வந்து வாசலுக்கு ஒரு சீட் கொடுங்க எம்பி சீட்னு சொல்றாரு. அந்த மாதிரியாக வாசலுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்தாங்க இவங்க, மோடி சொன்னதுனால கொடுக்கப்பட்டது. அப்போ வரப்போற காலகட்டத்துல வாசன் கண்டிப்பாக தன்னுடைய காயை நிறுத்துவார். எப்படி வந்து ஒரு எம்பி போஸ்ட் வந்து எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத போது ஜஸ்ட் ஒரு அரசியல் செல்வாக்கும் அவ்வளோவா இல்ல, ஜாதி செல்வாக்கும் இல்லை, ஓட்டு வங்கியில வந்து பெரிய செல்வாக்கும் இல்லைன்ற போது ஒரு எம்பி பதவியை வாங்க முடியுதுன்னா பாமகவுக்கு கொடுத்தது வேற. பாமக வந்து உங்களுக்கு ஓட்டு வந்து ஓட்டு வங்கியில ஓரளவுக்கு உதவக்கூடிய ஒரு 6% ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி, அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கூட்டணி அமைச்சா இருக்கிறத நம்ம பாக்கிறோம் நம்ம. பட் வாசன் விஷயம் அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? அப்ப அவர் பின்னாடி காய்களை மூவ் பண்ணுவார். அவர் மூவ் பண்ணும்பொழுது அவருக்கு கிடைப்பதற்கான அவர் கட்சியை வந்து இணைக்கிற பட்சத்துல பாஜகல அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறத பார்க்க, அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு, கட்சியை இணைக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, இணைச்சால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அன்புமணியை பார்த்தீங்கன்னா, அன்புமணி மேல வந்து 2 சிபிஐ கேஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு, அந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸை பத்தி. அது வந்து கிளியர் ஆச்சுனால்தான் வந்து அவருக்கான வாய்ப்புகளை வந்து அவர் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி அவர் வந்து அமைச்சர் பதவிக்கு முற்றிலும் தகுதியானவர், மத்தியில வந்து சுகாதார அமைச்சராக இருந்தபோது பல விதமான திட்டங்களை கொண்டு வந்தவர். பட் இந்த ஒரு சின்ன ஹிச் அங்கே இருக்கிறதுனால மோடி வந்து அவரை கன்சிடர் பண்ணுவாரா, தற்சமயத்துக்கு அவரை கன்சிடர் பண்ணுவாரான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால இமீடியட்டா வந்து மோடி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் பதவின்றது அதிமுகவுக்கு தான் அவர் ஆஃபர் பண்ணுவாரு. அதிமுக அதை ஏற்றுக்கொள்வதில் உள்ள பிரச்சனைகள் தான் உங்களுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு அதை பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். சோ தீர்மானிக்க போறது என்னவோ பாஜக தான் அப்படின்னு சொல்றீங்க. பாஜக பல விஷயங்கள்ல தீர்மானிக்குதுங்க, மற்ற கட்சிகளோட மூவ்மெண்ட் எல்லாம் பாஜக தீர்மானிக்குதுங்க. ஏன்னா மத்தியில அதிகாரம் இருக்குங்க,
நேஷனல் லெவல்ல அவங்க தீர்மானிக்கலாம், தமிழ்நாடு அளவுல ஒரு தேர்தலை சந்திக்க போற இன்னைக்கு இருக்கிற அதிமுக, அதிமுகவின் கூட்டணி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு கூட திரு கே பி முனுசாமி சொல்லியிருக்காரு. சோ அவங்கள நெருக்கடி கொடுக்கறதுக்கான வேலையை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களோ ஜி கே வாசன் போன்றவர்களோ ஏற்படுத்தினால் அதையும் அவங்க பேஸ் பண்ணி ஆகணும் இல்ல? ஏன்னா அவங்களுக்குள்ளே சிக்கல் இருக்கு, எந்த சீனியர் தலைவர்கள் கொடுக்கலாம் எம்பிக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் வைத்திலிங்கம் தம்பிதுரை இருக்காங்க, அதை சரி கட்டணும். திரு ஓபிஆர் கொடுக்கறது அப்படின்றது முடிவாயிடுச்சுன்னா இதை சரி கட்டி ஆகணும். இப்ப இவங்களுக்குள்ள வெளியில இருந்து இந்த பிரஷரை எப்படி எதிர்கொள்வாங்க அதிமுக? இல்ல, ஆக்சுவலா இந்த ராஜ்யசபா எம்பியை பொறுத்த மட்டும் என்ன மாதிரி அன்புமணிக்கும் வாசனுக்கும் ஏன் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ இல்ல கிடைக்காததுக்கான வாய்ப்போ நான் இருக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன் நானு. பட் இவர்கள் ரெண்டு பேரும் அஇஅதிமுக எந்த பிரச்சனையும் இவங்க ஏற்படுத்த முடியாது. எந்த எந்த அடிப்படையில் நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க? ஆக்சுவலா வந்து அன்புமணியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு நீங்களே சொல்றீங்க ஜி கே வாசனுக்கு எம்பி பதவி கிடைக்கவே மோடி தான் பரிந்துரை செய்தார் அப்படின்றீங்க. உண்மைதாங்க, அவருக்கு அரசியல் செல்வாக்கோ அரசியல் செல்வாக்கோ ஒரு ஜாதி செல்வாக்கோ ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஓட் பேங்கோ இல்லையே, ஓட் பேங்கோ இல்லையேங்க. இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லாத ஒருத்தருக்கு நீங்க ராஜ்யசபா. பாமக விஷயம் வேற, பாமகவுக்கு 6% ஓட் பேங்க் இருக்குங்க, ஆனா இவருக்கு அந்த மாதிரியான கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு எம்பி போஸ்ட் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? தன்னுடைய தமாகாவை வந்து பாஜகவில் இணைக்கிறதா அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதா செய்திகள் இருக்கு. அப்படி அவர் நினைக்கும் போது அவருக்கான அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இந்த கோட்டால வராது, தமிழ்நாடு கோட்டால வராது, ஓவரால் பிஜேபியோட கோட்டால அது போயிடும்போது. ஆக்சுவலா அன்புமணி விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன், அதிமுகவை பொறுத்த மட்டும் அந்த சீனியர்ஸ் இருக்காங்க, வைத்தியலிங்கம் தம்பிதுரை இருக்காங்க, ரவீந்திரநாத் கிடைக்கிற வாய்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஏற்பட்டிருந்த ஒப்பந்தத்தை பொறுத்து தான் ரவீந்திரநாத் கிடைக்கும். அப்படி எந்த ஒப்பந்தமும் இல்லைன்னா அது தம்பிதுரைக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வர விஷயம். சரி, ஒருவேளை ஓபிஆருக்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரி இலாக்கா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அதிமுகவினருக்கு? அதாவது நீங்க இலாக்கானா வந்து இப்போ வந்து மத்திய அரசை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கிட்ட 80 மேற்பட்ட இலாக்காக்கள் அங்கே இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால வந்து அந்த இலாக்காக்கள்லாம் நம்ம குறிப்பிட்டு கரெக்டா வந்து சொல்ல முடியாது. இந்த இலாக்காக்கள் ஒதுக்குறது வந்து பிரதமருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த ஒரு விஷயம். முதல்ல வந்து அவருக்கு மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் கொடுக்குறாங்களா, ஏடிஎம்கேக்கு கேபினட் மினிஸ்டர் ஆஃபர் கொடுக்குறாங்களா, இல்ல வந்து ரவீந்திரநாத் போன்ற முதல் முறையா லோக்சபா மெம்பரா இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் லெவல்லையே கொடுத்துருவாங்களா, அப்படி ஸ்டேட் மினிஸ்டர் லெவலில் கொடுத்தா எந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க? பல முக்கியமான டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, முக்கியம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. உணவு பதப்படுத்தல் துறையில கொடுப்பாங்களா, அது வந்து ஒரு முக்கியம் இல்லாத துறையா கன்சிடர் பண்ணப்படும். அதே நிதித்துறையில ஒரு ஜூனியர் ஸ்டேட் மினிஸ்டர்னா பல விதமான பவர்ஸோட அதுல இருக்கலாம். அது வந்து இவர்கள் பண்ற கிடைக்கிற பிரதமர் நினைக்கிற விஷயத்த தான் பொறுத்திருக்கு. இலாக்காக்கள் ஒதுக்கிறது வந்து பிரதமரோட முழு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல யாரும் தலையிட முடியாது. சார், அதிமுக பாஜக உறவு எப்படி இருக்கு சார்? நேத்துக்கு வந்து திரு பொன்னையன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, அமித்ஷா இந்தியில லெட்டர் எழுதுறாருன்னா அவங்களுடைய இந்தி திணிப்பு எந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்காங்க பாங்க, இதை ஒருபோதும் அதிமுக அனுமதிக்காது, இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம்னு திரு பொன்னையன் சொல்லியிருக்காரு. சார், இந்த இந்திய எதிர்ப்பு விஷயத்துல பொன்னையனோ வைகை செல்வனோ கண்டிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது சார். இபிஎஸும் ஓபிஎஸும் கண்டிக்கணும், இபிஎஸ் இதுல கண்டிக்க மாட்டார். அவர் அவங்க அம்மா இறந்து போனதுக்காக ஒரு துக்க கடிதம் எழுதியிருக்கிறதுனால அவர் வந்து பேசுறதுக்கு யோசிப்பார். பட் ஆனால் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆயுஷ் அமைச்சர் ஆயுஷ் கூட்டத்தின் போது, அந்த ஆயுஷ் இலாக்கா கூட்டத்தின் போது அந்த இலாக்காவின் செயலாளர் வந்து இந்தி தெரியாத தமிழ்நாட்டு டாக்டர்களை பார்த்து வெளியே போங்கன்னு சொன்னாரு. அப்போ அதை கண்டித்து அறிக்கை விட்டது வந்து அதிமுக சார்பில் வைகை செல்வன் தான் விட்டாரு. ஏன் இபிஎஸும் ஓபிஎஸும் கட்சியின் சார்பாக ஏன் ஒரு அறிக்கை விடக்கூடாது? தமிழ்நாட்டு டாக்டர்களை எவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்கன்னு ஏன் கேட்கக்கூடாது? ஆக்சுவலாக வந்து கேட்கலையே. இவர்கள் பல விதத்துல வந்து அவங்க வந்து திணிக்கிற பல விஷயங்கள், பல்வேறு மசோதாக்கள், அது வந்து புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும், அது சுற்றுச்சூழல் மசோதா ஆகட்டும், விவசாய சட்டங்கள் ஆகட்டும், பல விதங்கள்ல தமிழ்நாட்டிலேயே பாருங்களேன், ஒரு 7.5% ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவ படிப்புல வந்து இடஒதுக்கீடு பண்ணி அசம்பிளியில தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சா 2 கவர்னர் வச்சிருக்காரு. இன்னைக்கு நீட் ரிசல்ட்ஸ் வருது. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து அவர் வெளியே அதுக்கான அனுமதியை கொடுக்க மாட்டேன்றாரு, அப்ரூவ் பண்ண மாட்டேன்றாரு, அந்த மசோதாவை அப்ரூவ் பண்ண மாட்டேன்றாரு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் கிருபாகரன் நீதிபதி அவர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இந்த விஷயத்தை பதிவு பண்றாரு. ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதுன்னு பதிவு பண்றாரு, இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இவர்கள் வாயை திறந்து ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? கவர்னருக்கு என்ன அதிக, கவர்னர் யாரும் கம்பல் பண்ண முடியாதுன்றாங்களே. மக்கள் மன்றத்தை கொண்டு போங்க, மக்கள் மன்றத்தில் பேசுங்க, பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு பேசுங்க, நாங்கள் இது மாதிரி கொடுத்துட்டோம் கவர்னர், கவர்னர் இது மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கான உதவக்கூடிய ஒரு விஷயம், ஏன் மாயத்திலிருந்து பேச மாட்டேன்றாங்க? அந்த 7 விடுதலை அதே மாதிரி தான் வாங்கி வச்சுன்னு பேசாமல் இருக்கா, பதிலே சொல்ல மாட்டேன்றார். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பல விஷயங்களில் பார்க்கும்போது அந்த ஆயுஷ் விஷயத்தில் நான் சொன்னேன், தமிழ்நாட்டு டாக்டர் அவமானப்படுத்த போட்டு ஏன் அவர் பேசலை, இபிஎஸோ ஓபிஎஸோ பேசலை? இவர்கள் பல விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தில் இருக்கிறதுனால சில விஷயங்களை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க,
சில விஷயங்களை எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. சில விஷயங்களை வேற வழி இல்லாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த 15% மருத்துவ கோட்டை 15% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற 15%ல இடஒதுக்கீடு கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல தைரியமா சொல்றாங்க மத்திய அரசு. அதே ஏத்துக்க வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம் நம்ம. அப்போ மாநில அரசோட அந்த பவர்ஸ் அந்த அரசியல் உறுதி எங்க இருக்கு? மாநில அரசோட அரசியல் உறுதி அது இல்லையா? அது பொன்னையன் ஸ்டேட்மெண்ட்டையும் வைகை செல்வன் ஸ்டேட்மெண்ட்டையும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா அவங்க செய்தி தொடர்பாளரா இருந்துகிட்டு பேசுறாங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் மக்கள் கிட்ட பேசுறாங்க கன்வே ஆகுது இல்ல? இங்க இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க? அவங்க பேசுறத எப்படி எடுத்துக்க போறது? எடுத்துக்க சார், இதெல்லாம் வந்து இந்த அரசியல்ல வந்து ஒரு ரெக்கார்ட் பர்பஸ்க்குன்னு ஒரு பதிவு பண்ணி ஒரு நம்ம மறுப்பு தெரிவிச்சோம்னு ஒரு பதிவு பண்ணுங்க, அது பேப்பர்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டா கூட அதிமுக சார்பில் நாங்க எங்க பொன்னையன் பேசினாரு, பட் அதெல்லாம் ஒரு எஃபெக்டிவா இல்ல. யார் எஃபெக்டிவா பேசணும்? ஒருங்கிணைப்பாளர் இடை ஒருங்கிணைப்பாளர் அவங்க தானே பேசணும். ஆக்சுவலா வந்து அவர்கள் பேசினாதானே அதிகாரபூர்வமான ஒரு பேச்சா கருதப்படும். அது அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட எதிர்ப்புகளையோ தமிழ்நாட்டுடைய கவலைகளையோ தமிழ்நாட்டுடைய எதிர்பார்ப்பையோ நீங்க கரெக்டா கன்வே பண்ணணும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சரியா கன்வே பண்ணாம இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தோகம் செய்யற மாதிரிதான் ஆகும். ஆக்சுவலா அது கடைசியா இறுதியா ஒரு கேள்வி சார், இந்த மத்திய அமைச்சரவையை பொறுத்தவரையில ரெண்டு மூணு இடம் வந்து இப்ப காலியா இருக்கிறது நல்லா அப்பட்டமா தெரியுது. சோ எதிர்கட்சிகளை அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்கா? குறிப்பா திமுகவுக்கு ஏதேனும் இந்த விஷயத்துல அப்ரோச் பண்ண பாஜக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா துணை சபாநாயகர் கனிமொழிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் கூட ஒரு செய்திகள் உலா வந்தது. இப்ப ஏதேனும் அதற்கான வாய்ப்புகளை திமுக அப்ரோச் பண்ண பாஜக வாய்ப்பு இருக்கா? அதாவது சார், அரசியல்ல வந்து என்ன வேணா நடக்கலாம். யாருமே வந்து தீண்ட தகாதவர்கள் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. திமுகவும் அதிமுக தான் ஒன்னா சேராது, பாஜகவும் காங்கிரஸும் தான் ஒன்னா சேராது. அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். மற்றபடி யார் வேணா யார் கூட வேணா சேர்ந்துக்கலாம்ன்ற நிலைமை தான் இருக்கு. அதுக்கான காரணங்களை அவங்க சொல்லிடுவாங்க. சேர்ந்த உடனே நான் இப்போ குஷ்பு சொல்லலையா, என்னோட கொள்கையே மாத்திக்காத பாஜகவில் சேர்ந்தேன்னு. உங்க கொள்கையில காங்கிரஸ்ல ஒரு கொள்கை இருக்கும், இன்னொரு திமுகவில் ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கையெல்லாம் வச்சு அப்படியே நீங்க பாஜகவுக்கும் போவீங்களா? ஸோ இந்த அரசியல்வாதிகள் வந்து பல்வேறு விதங்கள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எப்படி வேணா மாத்தி மாத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் பாஜகவும் நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்பு, உதாரணமா கனிமொழிக்கு டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், 24 பேர் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்காங்க கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற அந்த உணர்வுகள் தான் வந்து திமுகவோட ஓட் பேங்கோட முக்கியமான விஷயம். இப்போ நீங்க எந்த கட்டத்திலையாவது நீங்க வந்து ஒரு நெருக்கமாக காமிச்சிருந்தீங்கனாலோ இல்லை அரசுல வந்து ஒரு பங்கு அது டெப்டி ஸ்பீக்கராக இருந்தா கூட சரி, அது என்ன மாதிரியான தோற்றத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும்னா நீங்க வந்து மோடி கவர்மெண்ட்டோட நெருக்கமாயிட்டீங்க அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனுடைய முதல் விளைவு வந்து நீங்க சிறுபான்மையோட இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதனால தான் சொல்றேன், இந்த திமுக என்பது நிச்சயமாக இந்த தேர்தல் வரையும் அதுதான் உறுதி சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தல் வரையும் எந்த விதத்திலையும் வந்து பாஜகவோட தொடர்பே வச்சுக்க மாட்டாங்க. அவர்கள் அமைச்சரவைக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் வேண்டாம்வாங்க, துணை சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்தாலும் வேண்டாம்வாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணி ஆட்சியில வந்துட்டாங்கன்னா நாங்கள் மத்திய அரசோடு இலக்கமாக இருந்து நிதியெல்லாம் வாங்கணும்ன்ற மாதிரியா நாங்கள் வந்து மாநில சுயாட்சிக்கு போராடுவோம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அந்த பழைய கோஷத்தையும் உறவு புதுப்பித்து மறுபடியும் அவங்க வந்து நெருக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஒரு சமாதானத்தை அவங்க சொல்லுவாங்க. எப்படி பாத்தீங்கன்னா அப்போ பண்டார பரதேசியோட சேர மாட்டேன்னு சொன்னாங்க அந்த காலத்துல வாஜ்பாயோட பிஜேபியோட, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அடிப்படையில் சேர்ந்தோம் சொன்னாங்க. அதே மாதிரி 80ல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கூட இந்திரா காந்தியை வந்து மதுரையில வந்து திமுக தாக்க பார்த்தாங்க, அதுக்கப்புறம் திமுகவுக்கும் இந்திரா காங்கிரஸும் உறவே இருக்காது. நாங்க 80ல பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார், நேருவின் மகளை எவருக்கு நிலையான ஆட்சி தருக அப்படின்னாரு. அரசியல் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்ப இருக்கிறதுல ஒரு விஷயம் சொல்லலாம், வரப்போற சட்டமன்ற தேர்தல் வரையும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான நெருக்கம் இருக்காது, அதற்கப்புறம் நிலைமைகள் மாறலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த அரசியலில் எதுவும் நடக்கலாம், யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல இந்த மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம் பெறுமா, அதே போல திமுகவை அப்ரோச் பண்ணுவாங்களா, அதை திமுக ஏற்றுக்கொள்ளுமா உள்ளிட்ட ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருந்தேன், அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திருப்பிரியன் சார். வணக்கம், நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.